ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மிச்சமான கேக்கெல்லாம் வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு வாங்க பாக்கலாம். முதல்ல கேக்கெல்லாம் தூளாக்கி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. வீட்டுல அம்மா செய்யறத பாத்திருக்கீங்களா, அதே மாதிரியே உருட்டி எடுத்துக்கோங்க. நான் செஞ்சிருக்கேன்ல, இதே மாதிரியே நல்லா அழகா உருட்டி எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இது வட்டமா இருக்கணும். கோண கோணையா இருந்தா இந்த டெசர்ட் அவ்வளவு நல்லா வராது. அதனால நல்லா ரவுண்டா வட்ட வட்டமா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரியே நிறைய கேக் லட்டை உருட்டி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்னதா நிறைய குச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக் லட்டுக்குள்ள இந்த குச்சியெல்லாம் சொருவி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கேக் லாலிபப் தான் செய்ய போறேன். இந்த லாலிபப் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட் சிரப்ல முக்கி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கேக் பாப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். அது என்னமோ தெரியலங்க, குச்சி பாதியிலே புட்டுக்கிட்டு வந்துருச்சு. அதனால நம்ம கேக் பாப்ஸை மட்டும் சாக்லேட் சிரப்பால நனைச்சு எடுத்துக்குவோம். இதை டெக்கரேட் பண்றதுக்காக எங்கிட்ட இருக்க எல்லா ஸ்பிரிங்கிள்ஸையும் எடுத்து ஒவ்வொரு பாப்ஸ் மேலேயும் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. செஞ்சு வச்ச எல்லா கேக் பாப்ஸையும் ஒரு ஜாருக்குள்ள போட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளவுதான், அழகான கேக் பாப்ஸ் ரெடி ஆயிருச்சு. டாடா பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.